ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆர்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த எடிட் பண்ணுற விஷயமா நிறைய பேர் அடுத்தடுத்து கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, தவறுதலை என்ட்ரி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். சின்ன சின்ன தவறுகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பெரிய அளவுக்கு வந்து நீங்கள் மாற்றம் செய்ய தேவை கிடையாது. எப்போ மாற்றம் செய்யணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, பேரில் வந்து எதாவது தப்பாக இருக்கக்கூடாது. அதே டயத்தில் குழந்தைகளோட டேட் ஆஃப் பர்த் வந்து தப்பாக இருக்கக்கூடாது. அந்த ஜெண்டர் ஆனா பெண்ணாங்கிறது, ஸோ இதுலேயும் நீங்கள் தப்பாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மூணு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ப்ரூஃப் வைஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். அதே டயத்தில் வந்து நம்ம அட்ரஸ் ப்ரூஃபுக்காக வந்து ரேஷன் கார்டோ, அப்படி இல்லைனா டிரைவிங் லைசன்ஸோ, ஆதார் கார்டோ, இந்த மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ அதில் வந்து ஒரு அட்ரஸ் இருக்கும். ஆனால் வந்து நம்ம என்ட்ரி பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு அட்ரஸை என்ட்ரி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதை தாண்டி வேறு எதுவும் கரெக்ஷன் நீங்கள் அதை நினச்சி கவலை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த பழைய அப்ளிகேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா கன்னியூ பண்ணலாம். ஸோ உங்களுக்குடான எல்லா ப்ராசஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் இதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த ஹெல்ப்லைனில் நான் ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணினால வந்து பேச முடியலை. ஸோ கரெக்டாக வந்து அந்த லைன் கரெக்டாக கிடைக்கல. அதே டயத்தில் நிறையா ப்ரௌசிங் சென்டரில் போய் கொஞ்சம் நான் விசாரிக்கிறப்ப வந்து புதுசாக வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிடுறாங்க. அதாவது ஏற்கனவே ஒரு அப்ளிகேஷனில் வந்து ஒரு மொபைல் நம்பர் பண்ணியிருப்பாங்க, அதே கேண்டிடேட்டை வந்து வேறு ஒரு மொபைல் நம்பரில் வந்து அப்ளை பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி கொடுத்துக்கிட்டு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு எடிட் ஆப்ஷனுமே வந்து அந்த ஆர்டி வெப்சைட்டில் வந்து கொடுக்கல. ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்கேஸ் நீங்களும் அப்படி பண்ணலாம். ஒருவேளை இரண்டு அப்ளிகேஷன் வந்துச்சுன்னா கூட, ஸோ நீங்கள் அந்த பழைய அப்ளிகேஷனில் வந்து நான் இந்த மாதிரி டேட்டா பர்த் தவறுதலாக கொடுத்துட்டேன், அதனால தான் நான் புதுசாக வந்து ஒரு அப்ளிகேஷன் பண்ணேன். ஸோ என்னால் அப்போ எடிட் பண்ண முடியாத காரணத்தினால நான் புதுசாக வந்து இன்னொரு அப்ளிகேஷன் பண்ணேன். என்னோடய அந்த பழைய அப்ளிகேஷன் கேன்சல் பண்ணிடுங்க, புது அப்ளிகேஷன் மட்டும் எனக்கு குழுக்கல்ல போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு வந்து தகவல் சொல்லிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரௌசிங் சென்டர் மூலிமா நான் கலெக்ட் பண்ண விஷயங்கள். பட் அந்த ஆர்டி வெப்சைட் மூலிமா அந்த உதவி மையத்தை ஆலோசனை மூலம் பேச முடியலை. ஸோ இந்த சின்ன தகவலுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா நிறையா பேர் அந்த எடிட் சம்மந்தமாக வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் யாரும் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதே டயத்தில் அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் நீங்கள் கையில் வச்சுருப்பீங்க. வந்து உங்களோட மொபைலே நீங்கள் வந்து அந்த சாஃப்ட் காப்பியை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மெயிலில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ தேவைனாலும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட லைஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலிட்டி ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த எப்படி டவுன்லோட் பண்ணுறங்கிறத நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதன் மூலயமா நீங்கள் பார்த்து உங்களோட பிள்ளையோட சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மேலும் ஆர்டி சம்மந்தமாக தகவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து எப்போவுமே இணைஞ்சிருங்க. தேங்க்யூ.